ஹாய் டியர்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி ரொம்ப நாள் ஆகுது, ஒரு 2 weeks ஆகுது இருக்கும். உங்களுக்கான கேள்விக்கான பதில் என்னால் சொல்ல முடியல. அதுக்கான ரீசன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சர்டிஃபிகேட் வாங்கணும், அந்த ஃபங்க்ஷனில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாச்சு. இதுக்கு மேலே உங்களுடைய கேள்வி பதில்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும். உங்களுடைய கேள்விகளை, அழகுக்கலை சம்பந்தமான கேள்விகளை, இந்த ஃப்ரீ கோர்ஸில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அதற்கான பதில் வந்து உங்களுக்கு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வரும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி எனக்கு கேள்வி கேளுங்க. அப்போ தான் உங்களுடைய நேம் சொல்லி என்னால் பதில் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேரோட இது ஐடி நேமில் இருக்குது. ஐடி நேம் தான் இப்போதைக்கு நான் சொல்கிறேன். பார்க்கலாம் யார் யார் கேள்வி கேட்டிருக்கா, அதுக்கான பதில் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் டைம் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம யார் கேள்வி கேட்டிருக்கான்னு பார்க்கலாங்களா. சுஜி கென்னடி அவங்க திருநெல்வேலியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாயா ஃபேஷியலுக்கு வந்து ஜெல் போட்டு தான் ஃபேஷியல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சூப்பர் க்வெஸ்சன் டியர். இது வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாயா ஃபேஷியலில் ஸ்க்ரப்பு வந்து பவுடர் பேஸில் இருக்கும். அந்த மாதிரி பவுடர் பேஸில் உள்ளதை வாட்டர் மிக்ஸ் பண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டரோ மில்க் மிக்ஸ் பண்ணியோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு விதமான ட்ரை தான், ட்ரையாக தான் ஆகும் ஸ்கின்னு. அதுவே ஜெல் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஸ்க்ரப்பு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஜெல் டைப்பில் இருக்கிறதுனால மசாஜ் வந்து ரொம்ப நேரம் கொடுக்க முடியும், ஸ்கின் வந்து ரஃப் ஆகாது, ட்ரை ஆகாது. ஏன்னா இது வந்து வின்டர் சீசன். மற்ற எல்லா சீசன்லையுமே இதுதான் உங்களுக்கு ப்ராப்பர். ஜெல் பண்ணிங்கன்னா இதுதான் ரிசல்ட். மற்றது எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. பண்ணினீங்கன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணியோ இல்லை மில்க் மிக்ஸ் பண்ணியோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் மசாஜ் கொடுக்க முடியாது, இதுதான் ரீசன், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வேணி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, கோல்டு ஃபேஷியல் பண்ணிட்டு வெளியே போனால் பிளாக் ஆகுதுன்னு சொல்கிறாங்கக்கா, மேரேஜ் அப்போ பிளாக் ஆகாதா, வேற ஏதாவது ஃபேஷியல் பண்ணலாமா, மினி ஃபேஷியல் எதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கேட்டிருக்கீங்க. சூப்பர் க்வெஸ்சன் தமிழ் வேணி. இதுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல, ஒரு பிரைடல் பண்ணணும், பிரைடல் மேக்கப்புக்கு புக் பண்ணுறோம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபேஷியல் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்படி ஒருவேளை மேக்கப்பே இல்லாமல் தனியாக செப்பரேட்டாக உங்ககிட்ட ஃபேஷியல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா, நீங்கள் பிரைடலுக்குன்னு நீங்கள் எதை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு, நிறைய பேர் வந்து கோல்டு ஃபேஷியல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. அது வந்து சரியான விஷயம்தான். இதில் யார் யாருக்கு கோல்டு ஃபேஷியல் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் கேட்டுக்கோங்க. எல்லாருக்குமே கோல்டு ஃபேஷியல் பண்ணலாமா அப்படின்ற கேள்வியும் ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க நேம் இதில் இல்லை, ஒரு 2 weeks முன்னாடி கேட்டிருந்தாங்க, சரிங்களா? இப்போ அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபேஷியல் வந்து ஒரு ஃபேர் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய கலரோ என்னுடைய கலரை விட இன்னும் டல் கலர் உள்ளவங்களுக்கும் கோல்டு ஃபேஷியல் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. கோல்டு ஃபேஷியலை பற்றி தனி ட்ரீட்மெண்ட் பேஸாக உங்களுக்கு 2 videos போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய நாலேஜ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? இப்போ கோல்டு ஃபேஷியல் பண்ணால் பிளாக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபேஷியல்ன்றது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேஷியலும் கூட, நல்லா பவராக நான் உங்களுக்கு நல்லா ஃபேஸ் காமிச்சு கொடுக்குற ஒரு ஃபேஷியலும் கூட. அந்த ஃபேஷியல் பண்ணிவிட்டு வெயிலில் போனால் கண்டிப்பாக பிளாக் ஆகும் தான். நீங்கள் ஒரு கல்யாண பொண்ணுக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஃபேஷியல் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா, வெளியே ட்ராவல் பண்ணுற வேலையோ இல்லை பத்திரிக்கை வைக்கிற வேலையோ உங்களுக்கு இருக்கா அப்படின்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அவங்க வெளியே போகணும், நான் தான் எல்லா வேலையுமே செஞ்சாகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, கோல்டு ஃபேஷியலை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட்னிங் பிரைட்னிங் ஃபேஷியல் இந்த மாதிரி ஃபேஷியலை நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான ரிசல்ட் வந்து உடனே பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? ஹேர் கட் பண்ணுறது அதே மாதிரி தமிழ்வெளியை தான் கேட்டிருக்காங்க. திரும்பி ஹேர் கட் பண்ணுறது புரிஞ்சது, ஷேவர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தாங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது ஹேர் கட் வீடியோஸில் பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேவர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தரேன். அதேமாதிரி ட்ரிம்மர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். சத்யா தங்கராஜ் அப்படின்றவங்க, அக்கா ஐப்ரோ எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐப்ரோஸ் எப்பயுமே இந்த ஆரம்ப பகுதியிலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஐப்ரோஸ் எடுக்கும்போது அது இந்த பக்கமாக இருக்கலாம் இல்லை இந்த பக்கமாக இருக்கலாம், லெஃப்ட் அண்ட் ரைட் எந்த
ஐப்ரோஸ் நீங்கள் பண்ணிங்கனாலும் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களால் ஃபினிஷிங்காக கொடுக்க முடியும். ஐப்ரோஸ் பண்ணும்போது இங்கேருந்து கொஞ்சம், அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம், இங்கேருந்து கொஞ்சம், இங்கேருந்து கொஞ்சம், இந்த எண்டில் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த எண்டில் பண்ணும்போது எனக்கு பயமாக இருக்குது, ஸ்கின் வந்து எடுத்துகிட்டு வந்துருமோன்னு ஒரு வித பயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்கள இந்த இடத்துல பண்ணும்போது மட்டும் இப்படி இந்த மாதிரி நல்லா இழுத்து பிடிக்க சொல்லுங்கள். இங்கே நீங்கள் பிடிக்கும்போது இந்த இடம் மட்டும் தான் இழுத்து பிடிக்க முடியும். இந்த இடம் இப்படி பிடிக்கும்போது சாதா கொஞ்சம் டைட்னஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து அந்தளவுக்கு பயம் தெரியாது, சதை வந்துருமோ அப்படின்ற பயமும் இருக்காது. ஐப்ரோஸ் பண்ணுறது இண்டிய எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பியூட்டிஷியன் கோர்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே ஆன்லைனில் கூட முடிச்சிடலாம், ஆனால் ஐப்ரோஸ் அப்படின்றது ஆன்லைனில் நீங்கள் முடிக்க முடியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஐப்ரோஸ் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணி பார்க்கணும். டாக்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க 1000 பேரை கொண்டாதான் ஒரு டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு பியூட்டிஷியனாக இருந்தோன்னா நிறைய பேருடைய ஐப்ரோஸ் வந்து நிறைய பேருக்கு பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஒரு நல்ல ஐப்ரோஸ் பண்ணுற ஒரு நபராக நீங்கள் மாற முடியும். எடுத்தவங்க நூல் எடுத்தவங்களாம் நல்லா சூப்பராக ஐப்ரோ பண்ண முடியும், எனக்கு நூல் சுத்த தெரியும், நல்லா ஐப்ரோ பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே நல்லா ஐப்ரோ பண்ணுறவங்க கிடையாது. நீங்கள் ஐப்ரோஸை லைனில் அழகாக கொடுக்கணும். அவங்க மன திருப்திக்கு அவங்க திக்காக கேட்பாங்க, மீடியமாக கேட்பாங்க, இல்லை ரொம்ப தின்னாக கேட்பாங்க. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிடணும். அப்போ தான் நீங்கள் நல்லா ஐப்ரோ பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு நல்ல பியூட்டிஷியன் அப்படின்னு பேர் வாங்க முடியும். ஏன்னா மற்ற விஷயங்கள் நிறைய ஈஸியாக பண்ணிட முடியும், ஆனால் இந்த விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் நல்லா ப்ராக்டிக்கல் பண்ணுங்கள். ஃபேஷியல் கூட நீங்கள் ஃபுல் ஃபேஷியல் பண்ணி தான் ப்ராக்டிக்கல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து கிளன்சிங் மில்க் இருக்கு இல்லையா, கிளன்சிங் மில்கில் நல்ல மசாஜ் கையில் கொடுத்து பழகுங்க அவங்க மற்றவங்களோட ஃபேஸில். சின்ன பசங்களாக இருந்தாலும் ஒரு 10-12 வயசுக்கு மேலே கூட கிளன்சிங் பண்ணலாம். அதனால் கிளன்சிங்கில் நல்லா மசாஜ் பண்ணி பார்த்துட்டு ஃபேஷியலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆகலாம். கிளன்சிங்லேயே மசாஜ் கொடுத்து பாருங்கள், ஸ்க்ரப் மசாஜ், மசாஜ் 20 மினிட்ஸ் பண்ணுற மசாஜ் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா. சத்யா தங்கராஜன்றவங்க தான் ஐப்ரோஸ் பற்றி கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. சீதா வீரமணி அப்படின்றவங்க, அக்கா ஃபர்ஸ்ட் பேட்ச் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியல, தேர்ட் பேட்ச்சில் வந்து எக்ஸாம் எழுதலாமா, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கலாமா, எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும் டியர்ஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் எல்லாருமே முடிச்சிட்டாங்க, ஃப்ரீ கோர்ஸை முடிச்சுட்டு அதில் விருப்பம் உள்ளவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாங்க இல்லையா. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி முடித்தவங்களுக்கு கான்வகேஷன் ஃபங்க்ஷன் நடத்தணும். அதே ஃப்ரீ கோர்ஸ் முடிச்சுட்டு நல்ல ஃபுல்லாக ரெக்கார்ட்ஸ் எல்லாம் முடித்தவங்களுக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டும் நாங்கள் கொடுத்தோம். அந்த மாதிரி இப்போ நீங்களும் செய்ய முடியும். அதுக்கு நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே January 1st நீங்கள் இந்த ஃப்ரீ கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் January 2nd உங்களுக்கு இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்ற விஷயத்தையும், நீங்கள் எப்படி ஃப்ரீ கோர்ஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவாகவே போட்டுறேன். இன்னும் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து 2nd உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது வரைக்கும் ஏன் 2nd வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஒரு நாளைக்கு 10 பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் இப்போ வீடியோ போட்டனா அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால இந்த வீக் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அது வரைக்கும் நீங்கள் கிளாஸஸ் வீடியோஸ் பாருங்கள், அதில் என்ன டவுட்ஸ் இருக்குது அதெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். உங்களுக்கு 2nd மேலே ஃப்ரீ கோர்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் எப்படி வாங்குவீங்க, ஃப்ரீ கோர்ஸ் முடித்தவங்க கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் எல்லாமே உங்களுக்கு நான் அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு அவசரமாக இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இன்னும் வந்து நீங்கள் நிறைய க்வெஸ்சன் கேட்கணும், அதுக்கான ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் தான் முடிஞ்சிருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு புதுசு புதுசாக வீடியோஸோ கிளாஸஸோ நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அப்படி ஒருவேளை கிளாஸஸே போட முடியாத பட்சத்தில் கூட உங்களுடைய கேள்வி பதிலுக்கான கிளாஸஸ் வீடியோஸ் போயிட்டு தான் இருக்கும். கேள்வி பதில் எதை நீங்கள் மறந்தாலும் கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்க்க தவறாதீங்க. ஏன்னா அதில் தான் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமில் எழுத போகிற கேள்விக்கான பதில் அதில் தான் இருக்குது ஓகேங்களா. இன்னும் அடுத்த எபிசோடில் வந்து நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். நிறைய கேள்விகள் கேளுங்க, தயங்காதீங்க. தயங்காமல் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா தான் உங்கள் கேள்விக்கான பதிலை நான் சொல்ல முடியும். நன்றி டியர்ஸ்.